ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த லக்ஷ்மி படம் போட்டிருக்குல்ல, இது வந்து என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸு. வீட்டோட வந்து காம்பவுண்ட் வால் வந்து இப்போ வீடியோவில் வரும் பாருங்கள். காம்பவுண்ட் வால் வந்து இதுதான் காம்பவுண்ட் வால். இந்த கஸ்தூரி பூ அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதில் வந்து காம்பவுண்ட் வால் தான். இது ரெண்டு கேட்டு, ஒரு பெரிய கேட்டு ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சின்ன கேட் வழியாக நம்ம போனால் வாங்க. கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா, கேட்டுக்குள்ளே போயாச்சு. போயிட்டக்கப்புறம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு கஸ்தூரி பூ மரம் வச்சுருக்கோம். இப்போ வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கோம். கஸ்தூரி பூ மரம் ஒன்றும், ஒரு மாதுளம்பழம் செடி ஒன்று வச்சுருக்கோம். மாதுளம்பழம் செடியில் வந்து கொஞ்சம் வந்து பூலாம் விட்டுருக்கு, ஒரு பிஞ்சு இருந்தது, அது காணும் எங்கேருந்து தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூ, நிறைய பூ விட்டுருந்துச்சு மாதுளம்பழம் செடியில். இது வந்து வீட்டோட ஹாலு. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 27 27 லென்த்துக்கு 12 பிரத்து. இது வந்து டிசைனிங் டைல்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த ஹாலில் இருக்குது. டிசைனிங் டைல்ஸு இது வந்து ஒட்டியிருக்காங்க, டிசைனிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இதுக்கு எதுக்குமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணலை, திங்ஸ்லாம் வந்து அப்படி அப்படி தான் வச்சுருக்கோம். இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலை. இது வந்து கிச்சன் ரூமு, நான் அதை அப்பவுமே காட்டுறேன். இந்த ஹாலில் வந்து ஒரு வந்து சோஃபா போட்டிருக்கோம், 3-seater சோஃபா அது போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸ், இது வந்து ஒரு பழைய சவுண்ட் பாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம். அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, இது நான் கட்டில் போட்டிருக்கு. அது வந்து அது அப்படி உங்களுக்கு காட்டுறேன், எங்கள் வீட்டு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ வந்து கிச்சனுக்கு போகலாம் வாங்க. கிச்சன் பண்ணவே இருக்கலாம், இப்போ சும்மா அப்படி வச்சுருக்கோம். நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போடுற ஒரு வீடியோ. ஷிங்க்கு இப்போ இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி, அந்த கிரானைட் வந்து கிரானைட் கல், இது டார்க் க்ரீனோட கிரானைட் கல். நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ரெண்டு ஷெல்ஃப் வச்சுருக்கோம், ரெண்டு அந்த 5 racks உள்ள ரெண்டு கபர் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து கபர் ஒர்க் வந்து பண்ணலை, ஷெல்ஃப் மட்டும் வச்சுருக்கோம், 5 shelves வச்சுருக்கோம். கபர் ஒர்க்லாம் பண்ணணும், இன்னும் பெண்டிங்கில் இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷெல்ஃப்ஸ் இருக்குது, இதுவும் வந்து 5 shelves இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 5 shelves இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 கிச்சன் சைஸு, 10 அடிக்கு பிரெத்து, 12 அடிக்கு லென்த்து இந்த கிச்சன் சைஸு. இப்போ வாங்க என்னோடய சின்ன பெட்ரூமை காட்டுறேன். இது வந்து ஸ்மால் சைஸ் பெட்ரூமு. இப்போ வந்து ஒரு பெட் போட்டிருக்கோம், இது வந்து டபுள் காட் பெட். இங்கே ஒரு லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம், ஒரு பீரோ வச்சுருக்கோம், அவ்வளோதான் இந்த 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 ரூமில். இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம். வாங்க பூஜை ரூமுக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே செட்டில் ஆகிற மாதிரி என்ன ஐடியா, அதனால் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கொலுக்கு வைக்கிற பொம்மைங்கள வந்து இந்த செல்ஃபில் வந்து அடிக்க வச்சுருக்காங்க. கொலு வந்து நாங்கள் வருஷம் வைப்போம், அதோடய பொம்மைலாம் வந்து மூடி வைக்காமல் இங்கே ஷெல்ஃப்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பாரிஸில் வாங்கினாங்க, பெருமாளும் அலமேல் மங்கால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது, இதுக்குமே வந்து கபர் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க நான் வந்து மாஸ்டர் பெட்ரூமை காட்டுறேன். மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் வந்து பூஜை ரூமோட ப்ராப்பர். பூஜை ரூம் வந்து 6x10 அந்த சைஸில் வந்து பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும்னா அழகாக இருக்கும், ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணலை. பண்ணனால நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து நிறைய வச்சுருக்கோம், விநாயகர் சிலை வந்து நிறைய இருக்கும். இதுக்குள்ளே ஒரு அம்மன் சிலை, அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மி சிலை இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா இன்னொரு லட்சுமி கஜலட்சுமி சிலை, அது ரெண்டு யானையோட இருக்குல்ல, அது வந்து கஜலட்சுமி சிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒரு அதுக்கப்புறம் சரஸ்வதி சிலை, அதுக்கப்புறம் கீழே நிறைய பிள்ளையார் சிலைதான் நிறைய இருக்கும். குருக்கு வந்து இன்னும் நிறைய பொம்மை வச்சுருக்காங்க, அது வந்து மேலே வச்சுருக்காங்க. குரு போடும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்குள்ளே போனோடனே இது இப்போ இது ஆர்கனைஸ்டே பண்ணி வைக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொச்சிக்காதீங்க, ஆர்கனைஸ் சுத்தமாக பண்ணி வைக்கல. இது வந்து வார்ட்ராப். வார்ட்ராப் பக்கத்தில் வந்து 5 ஷெல்ஃப்ஸ் ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் தான் இருக்குது. எதுக்குமே வந்து கபோர்டு ஒர்க் ஒன்றும் பண்ணலை. இந்த ரூமோட சைஸ் வந்து 12x10, 12 ஃபீட்டுக்கு வந்து லென்த்தும் 10 ஃபீட்டுக்கு வந்து பிரெத்தும் இருக்குது இந்த ரூமோட சைஸு. வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து வாஷ் பேஷன் இருக்கிற ஏரியா. இப்போ இந்த கேட் வழியாக வெளியில் போகலாம். இது வந்து கிரில் கேட் வந்து செட்டிக்காக கொடுத்துருக்கு. கிரில் கேட் இந்த இடம் வந்து கொஞ்சம் பார்ட்டிலாம் வைக்கும் போது சமைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டு வந்து கட்டியிருக்க அந்த வீடை. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிலாம் பண்ணும்போது நம்ம குக் பண்ணிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்க மாதிரி. அது வந்து கிணறு, கிணறு வந்து நாங்கள் வந்து மூடி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து ஏன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன்னா, இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இந்த ஐடியாஸும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இந்த வீட்டோட மொத்த ஏரியா வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார்